உங்களுக்கு ஃபேஸும் காட்டக்கூடாது, வாய்ஸோரும் பண்ணக்கூடாது, ஆனால் வீடியோ மட்டும் க்ளீனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எடிட்டர் உங்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்பிள். இந்த சாம்பிளில் வந்து எல்லாமே மொத்தமாக இந்த வீடியோ எடிட்டர் வந்து மட்டுமே நான் உருவாக்கியிருக்கிறது. அதுக்கு இந்த ஹிட்பா வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக நீங்கள் ஃபேஸ்லெஸ் வீடியோ வந்து பண்ணிக்கலாம். அது என்னென்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பார்த்துக்குங்க. இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். For the enchanting beauty of Tamil Nadu, top 5 must-visit tourist destinations. First up, we have the magnificent Meenakshi Amman Temple in Madurai. இது மாதிரி நீங்கள் ஃபேக்ட் சேனல்லு இல்லாட்டா வந்து டூரிசம் சேனல்லு அது மாதிரி உங்கள் கேட்டகரி ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க இந்த வீடியோ எடிட்டர் மூலமாகவே உங்களால் வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வீடியோ எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது, ஏஏ ஜென்ரேஷன் சொல்லிட்டு காமிக்குது, அதுக்கப்புறம் சப்டைட்டில்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டுக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ஏஏலேருந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு இன் 60 கேரக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். நீங்கள் வந்து இங்கே 1000 கேரக்டர் கூட கொடுக்கலாம், அதாவது 1000 லெட்டர் வர மாதிரி கூட கொடுக்கலாம். நான் வந்து 60 கேரக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எது மாதிரி வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, நம்ம தமிழ் லாங்குவேஜ் இல்லை வேறு எந்தெந்த லாங்குவேஜ் இருக்குது நம்ம இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஏதாவது எடிட் பண்ண எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைட்டில்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இந்த டைட்டில் வந்து எடுக்கிறதுனா இதுமாதிரி எடுத்துருங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவரில் இது வந்து வரும். டைட்டில் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இங்கே படிச்சு பாருங்கள். படிச்சு பார்த்துட்டு குட் ஈவினிங் ஐ எம் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இந்த இடத்துல உங்கள் பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ எம் யுவர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் பேர் இல்லாட்ட உங்கள் சேனல் பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுமாதிரி படிச்சு படிச்சு லைட்டாக பாருங்கள். இங்கே மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே வந்து மகாபலிபுரம் இருக்குது, நெக்ஸ்ட்டு மெரினா பீச் இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே ஊட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கு நல்லா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு இருக்குது. இதுமாதிரி பார்த்துட்டு ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிங்க. இங்கே 14 வேர்ட்ஸ்னு சொல்லிருக்குது பார்த்தீங்களா, இது வேணான்னு நினச்சிங்கன்னா இது வந்து தூக்கிடுங்க. இது ஃபுல்லாக ஃபுல்லு எதுவும் எதுவுமே வேணான்னு கூட நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே அட்வான்ஸ் எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கிரிப்ட் வந்து வந்துருச்சு. ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் இங்கே சப்டைட்டில் ரெண்டுமே வர வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ் ஜென்ரேஷன் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வருமோ அந்த வாய்ஸை வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஸ்டார்ட் கன்வர்ஷன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ அது கன்வெர்ட் ஆயிடுச்சு, வாய்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வாய்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மேட்ரு, இந்த மேட்ருக்கும் அதே மாதிரி ஒரு லேடிஸ் வாய்ஸ் கொடுக்கணும்னா லேடிஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கன்வெர்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இது வந்து படிச்சிடும். படித்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வாங்க, எடுத்துன்னு வந்துட்டு இங்கே இப்படி வச்சு கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே மீதி கருத்த வந்து எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மார்க் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து வாய்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு முறை இந்த டாம் மேலே கொடுக்குறேன், அப்புறம் கன்வெர்ட்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து இது கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே மீதி இருக்கிறத வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி கொடுத்துங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து இங்கே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் 5 டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு காமி பார்த்தீங்களா, அதுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணால் இது மாதிரி நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் எடுத்துன்னு வந்து நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சிருந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு இங்கே வந்து உங்களுடைய டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு எந்த மாதிரி டைட்டில் வேணுமோ நீங்கள் இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல டைட்டில் ஒன்று எடுத்து இங்கே போட்டுக்குங்க. பார்க்க பார்க்க பார்த்துன்னு இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் வந்து நீங்கள் நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு டைட்டில் வந்து சிம்பிளான டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்களா, இந்த டைட்டில் வேறு இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் மேலே கொடுங்க. டெக்ஸ்ட் மேலே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களை டைட்டில் எங்கன்னா எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைட்டில் எங்கேன்னு பார்த்து டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு டைட்டில் எது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டாப் 5 சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணுறேன், பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணுறேன், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா, அங்கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜூம் கம் பண்ணுங்கள். இது மாதிரி கம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டாப் 5 டூரிஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கு பேக்ரவுண்டு வந்து வேறு கலர் கொடுக்குறேன்னா மாதிரி பிளாக் கொடுத்துக்குங்க, இல்லாட்டா வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கலர் வேணுன்னா இந்த கலருக்கு நீங்கள் வேறு ஏதாவது இது மாதிரி கொடுத்துட்டிங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு அனிமேஷன் கொடுக்குன்னா இங்கே
அனிமேஷன் சொல்ற ஆப்ஷன் இருக்குது. இதுல நீங்க எந்த மாதிரி அனிமேஷன் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எக்கச்சக்கமா நம்ம அனிமேஷன் இருக்குது, பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த அனிமேஷன் வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ நீங்க பிளே பண்ணி பாத்தீங்கன்னா வச்சுங்களா, Tamil Nadu treasures. Unveiling the top 5 tourist gems. இப்படி வர ஆரம்பிச்சிடும். Today we take you. நான் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன். நீங்க வந்து 1 by 1 பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க. இப்போ இங்க டிரான்ஸ்லேஷன் வேணும் வச்சிங்களா, டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பத்தி நீங்க கொடுத்துக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி போட்டுக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க மீடியா மேல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வாங்கலாம். பிக்சல்ஸ் பிக்சாபேன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் இது பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, இங்க மீனாட்சி அம்மன் டெம்பிள் இது பத்தி இங்க ஸ்கிரிப்ட் அங்க இருந்துச்சு பாத்தீங்களா, அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இங்க மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து காப்பி பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம், பேஸ்ட் பண்றோம். இந்த வீடியோக்குள்ளே தான் எல்லாமே ஏ டு ஜெட் கிடைக்கும். இப்போ மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு கொடுத்தோடனே இங்கே ஒரு டெம்பிள் வந்து காமிக்குது. அந்த டெம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துன்னு வந்து இப்படி மேலே வைக்கிறோம். மேலே இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இது மாதிரி டெம்பிள் வந்து வீடியோ வரும், மேலே வந்து இங்கே சப்டைட்டில் வரும். இது மாதிரி மேட்சிங்கான எல்லாத்தையும் வந்து, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்பிளாஷன் சொல்லிட்டு இருக்குது. இங்கே மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு கொடுத்து பாருங்களா, இமேஜஸ் வந்து கிடைக்கும். இப்போ இமேஜ் கிடைக்குது பாருங்கள். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ப்ளஸ் மார்க் பண்ணுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இமேஜ் வந்துருச்சு டக்குன்னு. இந்த இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்கள் வீடியோ இமேஜஸ் டெஸ்ட் டைட்டில் எல்லாமே வந்து இதிலே வந்து கிடைக்கும். வாய்ஸ் ஓவர் நீங்கள் பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணி ரீசெண்டான ஒரு வீடியோஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு நீங்கள் அனிமேஷன் கொடுக்கணுனாலும் இங்கே ஜூமின் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜூமின் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் பெருசாக்குனாலும் வீடியோ வந்து இது மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். அதுக்கப்புறம் இது கலர் எதனா கொடுக்கணுன்னா இது மாதிரி பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் எல்லாம் நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையாக வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் கொடுத்தாச்சு. வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வேணுமா, எவ்வளோ ஜூம் வேணும், எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒப்பாசிட்டி வேணாலும் இப்படி கம்மி பண்ணலாம் எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இருக்குது, எவ்வளோ எப்படி வேணுமோ நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எது மாதிரி வேணுமோ அது மாதிரி பார்த்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோ எனான்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ப்ளர் ஆனிச்சுன்னா ஃபோட்டோ இங்கே ஆட்டோ எனான்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து எனான்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லி கொடுக்கலாம், இந்த இடத்துல அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஈஸியாக வந்து ஒரு வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பேசுமோ இல்லாட்டா வந்து வாய்ஸ் ஓவரும் தேவையில்லை, எல்லாமே வந்து இதிலே வந்து ஜென்ரேட் ஆகிடுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லிக்கிது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வேணாலும் இது மாதிரி சப்ஸ்கிரைப்னு சொல்லிக்கிது பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து வந்து வேணால் நீங்கள் அப்படி கீழே எங்கே வைக்கலாம். இது மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கூட எடுத்துன்னு வரலாம், இல்லாட்டா வந்து இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து இங்கே இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ எவ்வளோ வேணுமெண்ட் வச்சுட்டு இப்படி ப்ளே பண்ணி பாருங்களாம், இங்கே வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு காமிக்கும். Unveiling the top 5 tourist gems. இது அனிமேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த கிஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அந்த கிஃப்ட்ஸையும் வந்து நீங்கள் வேணுன்னா கூட இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்து கிஃப்ட் வேணால் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வந்து இங்கே வைக்கிறேன். இந்த கிஃப்ட்டை நான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இங்கே ஒரு கிஃப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ப்ளே பண்ணி பாருங்களா, பார்த்ததுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வரும்போது கிஃப்ட் வரும். இந்த கிஃப்ட் வேணால் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம், அப்படி எடுத்து வந்து இப்படி வைக்கலாம். ஆனால் இந்த டைமிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதால வர மாட்டேங்குது. இதுமாதிரி நீங்கள் கிஃப்ட் வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த இமேஜ் ரெடி பண்ணோம், வீடியோஸ் ரெடி பண்ணோம். இப்போ மொத்தமாக வந்து ஒரு வீடியோ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுமாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, எஃபெக்ட்டில் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோக்கு மேலே இல்லாட்டா வீடியோ கீழே வந்து எஃபெக்ட் வேணும்னா இது மாதிரி டவுன்லோட் சொல்லி கொடுங்க. டவுன்லோட் சொல்லி கொடுத்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணுங்களா. இப்போ பாருங்கள் இந்த வீடியோக்கு மேலே எஃபெக்ட் வந்து இது மாதிரி வரும். இதை நீங்கள் வேணால் கூட இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீட் வேணால் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இது மாதிரி எஃபெக்ட் வருது பாருங்கள். இது எவ்வளோ ஸ்லோவாக வேணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிக்குது, இது மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கிஜி கிஜி கிஜின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு மாதிரி எஃபெக்ட்டு. இப்போ ப்ளஸ் பாருங்களா, அது ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வைங்களா, இந்த இடத்துல வச்சிட்டிங்களா. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த டாப் 5 டூரிஸ்ட் ஜெம்ஸ் ஒரு மாதிரி கிஜி கிஜி கிஜின்னு இருக்குது பாருங்கள் மேலே. அது மேலே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நீங்கள் ஒன்னாக பார்த்து கூட நீங்கள் ஒன்னாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபில்டர்ஸ் எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வேணுமோ இந்த வீடியோக்கு மேலே எடுத்து வந்து வச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா இந்த வீடியோனுடைய ஃபில்டர்ஸ் வந்து இங்கே மாறுது பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி வீடியோ ஃபில்டர்ஸை மாற்றிக்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சப்டைட்டில் இருக்குது. இங்கே சப்டைட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோக்கு சப்டைட்டில் மட்டும் வந்துடும். அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வேணுனா இந்த ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுறேன் இப்படி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஆட் ஆகும். இது மாதிரி நீங்கள் ஒரு முறை இந்த வீடியோ பிளேயரை ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
நேம் கொடுத்துட்டு எங்கே சேவ் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே விட்ருங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆடியோ மட்டும் ஆடியோன்னு கொடுக்கலாம், வீடியோ வேணால் வீடியோன்னு கொடுக்கலாம். யூடியூபுக்கு வேணால் யூடியூப் செலக்ட் பண்ணுங்கள், டிக்டாக் வேணால் இன்ஸ்டாகிராம் வேணுமா அதுக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுங்களா. அப்போ வந்து உங்களுடைய வீடியோ வந்து எக்ஸ்பர்ட்டாக ஆரம்பித்து விடும். இது ஒரு மெத்தடு, அற்புதமான மெத்தடு. நோ ஃபேஸு நோ வாய்ஸு, இதிலே வந்து ஏ டு சர்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் உடனே மெத்தட் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுங்குது. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்னு சொல்லி கொடுங்க. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது காமிக்கிறதுனா இது மாதிரி காமிச்சிக்கலாம், பேசுறதுனா பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். இப்போ எதோ எரர் காமிக்குது, ஆனால் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுமாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட்டர் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதேமாதிரி ஒரிஜினலான விஎன் வீடியோ எடிட்டரை பற்றி தெரிஞ்சிங்கன்னு நினச்சிங்கன்னா சைடில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. நன்றி.